Hi friends, welcome to FinTech Tamil. If you are subscribed to the channel, you can subscribe to the red color button. If you are not subscribed to the channel, you can get a notification. Hi, in video, we will talk about superstar pangal. That is superstar pangal. We will talk about pangsandi. We will talk about the first time we will talk about the stock. We will talk about the long term. We will talk about the stock. We will talk about the stock. We will talk about the stock. நம்ம சாதாரண மக்கள் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் புரியாது, அதுல என்ன நிறைய போட்டிருப்பாங்க, திடீர்னு அவங்க மாற்றங்கள் வந்திருக்கும், அதுல ஒவ்வொரு அப்டேட்ஸும் நம்ம வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரி ஓகே, நம்ம ஒரு ஈஸி மெத்தட்ல வந்து நான் எப்படி ஒரு நல்ல பங்குகளை வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கிற சொல்லி கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நிறுவனங்கள் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணி தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, நிறுவனத்தோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க நிறுவனம் வளருது அப்படின்னா மெயின் தேவை, எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் முக்கியமான தேவை, அந்த நிறுவனம் பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். அப்படி பணம் சம்பாதிக்கிறது முதல்ல பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள், பணம் நிறைய சம்பாதிச்சவங்க தான் அடுத்த வேலை செய்வாங்க. பணம் எங்க வருமானம் இல்லை, ஆல்ரெடி அது திணறுது அப்படின்னா அது நல்ல பங்குல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய பங்குகள், சரிங்களா? அடுத்தது நிறுவனங்களை செலக்ட் பண்றதுக்கு நமக்கு பினான்சியலா செக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, சரி ரைட்டு. அடுத்து நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அந்த பங்குகள் வந்து எனக்கு நீண்ட காலத்துக்கு பலன் தரணும், நம்ம லைஃபே மாற்றக்கூடிய பங்குகளை இருக்கணும், அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தோட கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த அதாவது ஒரு பொருள், ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருள் மக்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க அது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை சூப்பர் ஸ்டார் கூட சொல்லியிருப்பாரு, மக்கள் மனம் தான் என்றும் வழுக்காத பாதை அப்படின்னு. நம்ம அதை அப்படியே பங்கு சந்தைக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க, மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு விஷயம் என்றைக்குமே வந்து தோற்று போகாதுங்க. மக்கள் ஒரு விஷயத்து மேலே பாசமும் அன்பும் காட்டிட்டாங்கன்னா அது என்றைக்குமே தோற்று போகாது, அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையிலும் உண்மை. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, இப்போ வந்து ஒரு நிறுவனத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், இது வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது இதே போல, அவங்க எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான். அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா அவங்க கூட நம்ம இருந்தோம்னாவே போதும், நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வளர்ந்து போகும்போது பங்கு சந்தையில் உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க, அவங்க சாதிக்கிறாங்க, அந்த சாதனையே நமக்கு அவங்க சாதிக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க கூட ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மேல தூக்கிட்டு வந்து விட்டுருவாங்க, புரிஞ்சுதுங்களா? நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் என்னால் சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்த்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குற விஷயம் தான் பங்கு சந்தை. பங்கு சந்தையில் எல்லாரும் இந்த நெகட்டிவ் நியூஸ் ஒரு ஃபீலிங்கும் வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பேட் தவறான விஷயங்கள் அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த நான் சொல்ற விஷயத்த நல்லா ஆழ்ந்து கேளுங்க, இந்த விஷயம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதை நமக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த நிறுவனங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே டோட்டலாக மாற்றிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு ஒரு நிறுவனங்கள் சொல்றேன், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிறுவனங்களை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு நிறுவனங்களை பற்றி நான் சொல்ல போறேன். எல்லாருமே வந்து காதலுக்கு மரியாதை படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நான் வந்து ஒரு எங்கள் ஊரில் டென்ட் குட்டையில் வந்து நான் வந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். படம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு அது என்ட்ரன்ஸில் வந்து என்ட்ரியில் வந்து ஒரு பைக்கில் வருவார். அது என்ன பைக்னு நீங்கள் நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டீங்கன்னு தெரியும், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பைக்ஸ் வந்து புல்லட்டு அந்த மாதிரி ஹெவியான பைக்ஸ் வந்து எல்லோரும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஹீரோ ஹோண்டா அப்படிங்கிற நிறுவனங்கள் வந்து ஹீரோவும் ஹோண்டா நிறுவனமும் சேர்ந்து தயாரிப்பாங்க, அந்த டைமில் பண்ணாங்க. அந்த டைம் படம் ரிலீஸ் டைம் கூட பார்த்திங்கன்னா 97 அது வந்து படம் ரிலீஸ் ஆச்சு, அப்போ தான் எனக்கு தெரியும். மற்றபடி அந்த ஸ்ப்ளெண்டர் எப்போ தயார் பண்ணாங்க, அதனுடைய டெக்னிக்கல் என்ன, அதனுடைய இதெல்லாம் மற்ற விஷயங்களும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் அவர் அந்த அறிமுகத்தில் ஓட்டிகிட்டு வருவார். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா அதில் இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு நான் எப்படியாச்சும் அந்த ஒரு வண்டி வாங்கிடணும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய நண்பர்கள் வந்து அந்த வண்டிகள் வாங்கினாங்க. அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த வண்டி வாங்கினாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு, அதை உடனே அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன பிரச்சனைன்னா அதுக்கு ரெட் கலர் வாங்கினாங்க, ரெட் கலர் வந்து ஃபேட் ஆச்சு. உடனே அவங்க பிளாக் கலரில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க, பிளாக் கலர் சூப்பர் ஹிட்டு, நிறைய வண்டி வாங்கினாங்க. அது நீண்ட காலத்தில் வந்து அந்த வண்டி அவ்வளோ
சிறப்பாக இருந்துச்சு. அதனோட குறைகளை சரி பண்ணி ரொம்ப அட்டகாசமாக பெரிய பிக் சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அந்த சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த நிறுவனம் வந்து எவ்வளோ அற்புதமாக வளர்ந்துருக்கு. அப்போ நமக்கு இந்த பங்கு சந்தையும் தெரியாது எனக்கு. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வளரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் சொல்கிற நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ ஹோண்டா, இப்போ வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படிங்கிற இருக்குது. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஹெட் ஆஃப் ஹெட்வார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அது எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 84. சரி, நம்ம இந்த வரலாறுலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து எந்த இடத்துலேருந்து அந்த நிறுவனம் ட்விஸ்ட் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். அவங்க தயார் பண்ண வாகனம் இப்போ பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. இருந்தாலும் இந்த ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டு. எப்போது காதலுக்கு மரியாதை படம் வரும்போது அப்போ 97 நான் பார்த்து அவ்வளோ மனசுக்குள்ளே வந்து இதமாக இருந்துச்சு. இப்போ என்னோடய மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எதனால், அந்த கலரு, வண்டியினோட ஸ்மூத்னஸ்ஸு, அவ்வளோ அந்த ஸ்டைலு. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வண்டி இல்லை, அற்புதமான சக்ஸஸ். அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் மனசில் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்திட்டாங்க. இப்போ எப்படி ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுக்குறாங்க, அந்த பயங்கரமான ஹிட், அப்போ படம் சூப்பர் அப்படிங்க, அந்த மாதிரி வந்து நிறுவனங்களும் அவங்களோட தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து அற்புதமாக சூப்பர் ஹிட் கொடுக்குறாங்க. அதனுடைய நிறுவனங்கள் தயாரிப்பு பொருள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய தரமும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீண்ட காலத்தில் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்தை கொடுத்தாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஹிட். இதுலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருள் அவ்வளோ அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீண்ட காலத்துக்கு உழைக்கக்கூடிய தரமான பொருளாகவும் நீண்ட காலத்துக்கு சக்ஸஸ் எல்லாரோட மனசையும் இருக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு பொருளை ஒருத்தர் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு அந்த உருவாக்கியிருக்காங்க. அந்த டைமில் இப்போ நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ஒரு ஆள் அவ்வளோ அழகாக இருக்குது, நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், வண்டி பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவ்வளோ அற்புதமான ஒரு வண்டி தயாரித்தாங்க. அந்த வண்டி தயாரித்து எல்லாரோட மனசு பிடிக்கும்போது அந்த நிறுவனம் வந்து இந்த வண்டியை அதிகமான சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் ஆகுது நிறைய சேல்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவனத்துக்கு அவங்களுடைய வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக லாபத்தில் தான் பண்ண போகிறாங்க. அந்த லாபம் வந்து என்ன ஆகுது, அளவு கடந்தாகுது. அதுவே அந்த தயாரிப்பு நீண்ட காலத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டே தான் போகும். அதுக்குடிய நிறுவனங்கள் பெருசாக வளர வளர அவங்களுடைய சக்தி பெருசாகுது. சக்தி பெருசாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தொடர்ச்சியாக புது புது விஷயங்களை சேர்த்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ புரிஞ்சுங்களா, நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு பங்கு வந்து தேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம அனுபவித்து இந்த பொருளை வந்து ஒரு நமக்கு அது என்ன நிறுவனம் கூட தெரியாது, ஆனால் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, அந்த வண்டி என்னோட பெருமை கேட்டால் நான் அவ்வளோ சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொருள் அந்த சிறந்த தரத்தோட அற்புதமாக படைத்த ஒரு பொருள் அதனுடைய என்னோடய மனசுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய உபயோகத்துக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிற ஒரு வகையில் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லாருக்கும் மற்ற மக்களுக்கும் பிடிக்குது. எனக்கு பிடிச்சிருக்குமா, எங்கன்னுக்கு என்ன தெரியுதோ அது மற்றவங்களுக்கு தெரிய போகுது. எனக்கு பிடிச்சிருக்கு சார் பலகாரம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சூப்பர் குரூப் ஹிட் ஆகிடுது. அப்போ அந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்போது எல்லோரும் வாங்குறாங்க. எல்லோரும் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விலை சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் ஆகும்போது அந்த நிறுவனங்கள் லாபம் அடைகின்றன. ஒரு நிறுவனம் லாபம் அடைகிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டு சிறப்பானதாக இருக்க வேண்டும். அந்த சிறப்பான ப்ராடக்ட்டு மக்களின் மனசில் இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணி அதை அனுபவித்து நம்ம நல்லா இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ பாருங்கள், ஹீரோ ஹோண்டா மோட்டார் கார்ப்பு அவங்களுடைய வளர்ச்சி பாருங்கள். இப்போ நான் இந்த ஒரு ஸ்டாக்கை ஒரு அந்த 1997 தான் அவங்க நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஒரு 3-4 வருஷம் கழித்து இந்த 2000-2002 அந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு முதலீட்டை நான் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துக்கூட நான் ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னாக்க இந்த ரேஞ்சில் 200 ரூபாக்குள்ளே தான் அந்த டைமில் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த நிறுவனத்தோடு நான் ஒட்டிகிட்ருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு நீண்ட காலத்தில் பணத்தை அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க. இதுலேருந்து நிறையா டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஸ்ப்ளிட்டாக இருக்கும், போனஸ் இருக்கும், இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கும். நான் அதில் இது பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோலில் போய் பார்க்கலாம் நீங்கள். ஆக இந்த மாதிரியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பணத்துக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம வளத்துக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்த்தோம், வீடியோ லென்த் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதே மாதிரி ஒரு சக்தி படைத்த நிறுவனங்களாக நிறைய நிறுவனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, அது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கலாம். இந்த விஷயத்தை பர்டிகுலராக நமக்கு தெரிஞ்சவங்க, பங்கு சந்தையை மோசம் சொல்கிறவங்க,
அல்லது நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் அனுபவித்து அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எனக்கு அந்த பங்கு சந்தை பற்றியோ அதனோட நிறுவனங்கள் இப்படியெல்லாம் வளருங்கிறத பற்றியோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க காலகட்டங்களில் இந்த மாதிரி இப்போ இன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. அது அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை ஒவ்வொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க, அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதாவது நம்ம பொருளை நம்ம வாங்கக்கூடிய அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு, அவங்களோட தயாரிப்பு நீண்ட காலத்துக்கு உழைக்குதா, சிறப்பானதாக இருக்கா, ஏன் அவங்க சிறப்பம்சம் இருக்காங்க. ஏன்னா ஒரு படம் ஒரு எல்லாரும் நடிகர்கள் இருக்காங்க, ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான். ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இருக்குது. அவர் வந்து அந்த வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் மற்ற மக்கள் மனசுக்கு பிடிச்சதுனால அது சூப்பர், அவர் சூப்பர் ஸ்டார் ரைட்டரு. அது மாதிரி தான் மற்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம மக்களோட மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் சூப்பர் ஸ்டார் தான். அவங்க சூப்பர் ஸ்டார் ஆகும்போது சூப்பர் ஸ்டார் தனிப்பட்ட முறையில் இருக்கார், நிறுவனங்கள் வந்து பொதுவான முறையில் இருக்கிறதுனால அவங்க வளரும்போது நம்மளும் சேர்ந்து வளர்ந்துருவோம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு அடுத்த நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.